பாமக புதிய தலைவராக அன்புமணி ராமதாஸ் ஒருமனதாக தேர்வு. சென்னையை அடுத்த திருவேற்காடு தனியார் திருமண மண்டபத்தில் பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் ஜி கே மணி தலைமையில் நடைபெற்றது. கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், இளைஞரணி தலைவர் அன்புமணி முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகா பாபு, கே என் சேகர் உட்பட தமிழகம், புதுவை மாநில, மாவட்ட ஒன்றிய, கிளை நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கடந்த 25 ஆண்டுகளாக பாமக தலைவராக ஜி கே மணி செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் பாமக தலைவராக அன்புமணியை இந்த பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு உள்ளது என்ற எதிர்பார்ப்புடன் இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. பின்னர் ஜி கே மணி தீர்மானம் வாசித்தார். தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத கட்சியாக இருப்பது பாமக. தமிழகத்தில் புதிய திட்டங்களை வகுப்பதும் பாதிப்பை ஏற்படுத்தும் திட்டங்களை எதிர்ப்பதும் பாமக. பாமக கட்சியின் தலைவராக 1998 முதல் பணியாற்றி வந்த ஜி கே மணி சிறப்பாக பணியாற்றி வருகிறார். பாமக தலைவர் பதவியை 25 ஆண்டுகள் அலங்கரித்த நிலையில் பாமக தலைவரின் பொறுப்பை அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்க வேண்டுமென தெரிவித்த நிலையில் பாமக புதிய தலைவராக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸை பாமக தலைவராக நியமிக்கப்படுவதாக தெரிவித்தார். இதனை கட்சி நிர்வாகிகள் கரகோஷத்துடன் வழிமொழிந்தனர். பின்னர் அவரது தந்தையும் நிறுவனருமான ராமதாஸிடம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றார். அன்புமணி ராமதாஸ் பாமக தலைவராக பொறுப்பேற்று ஏற்றதை அடுத்து ராமதாஸ் ஆனந்த் கண்ணீருடன் மகிழ்ச்சியை தெரிவித்தார்.